அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெற்றோர்களை வந்து நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்ன சார் படிக்கலாம், என்ன டிகிரி படிக்கலாம், மற்றும் எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு புரிதலுக்காகவும் அவங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அந்த வெரைட்டி ஆஃப் கோர்சஸில் நம்மக்கிட்ட கேட்குறவங்க பெரும்பாலும் இன்ஜினியரிங் பற்றி கேட்குறாங்க. இன்ஜினியரிங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து நிறையா பெற்றோர் கேட்குறாங்க. சார், நான் சிஎஸ்சி சேர்த்தலாமா, இல்லை மெக்கானிக்கல் சேர்த்தலாமா, சிவில் சேர்த்தலாமா, பல பெற்றோர்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத க்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாங்கிறத தாண்டி நம்மளுக்கு கடந்த வருஷம் 2022 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் அதிக மாணவர்களால் என்னென்ன டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை பேஸ் பண்ணியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த ரெண்டு ரவுண்டோட டீட்டெயில்ஸுமே எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ரவுண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 10,000 பீப்புள் வரைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதை சீட்ஸ் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 18,000 பேர் வந்து இந்த சீட்ஸ் எடுத்திருக்காங்க, அதை வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன, எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல வந்து போன வருஷம் 2022 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் தி அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28,000 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,900 அதாவது 7,000 சீட்ஸ் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் கிடையாது, ப்யூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டுமே எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 6,906. செகண்ட் பொசிஷன் யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 4,700 பேர் முதல் 2 ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இந்த வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சேரப்போகிறோம், ஏஐ அண்ட் எம்எல் சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் என்றைக்குமே சில டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன தான் மாற்றி சொன்னாலுமே இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் கடந்த வருஷம் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்தபடியாக அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்டாக வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்கப்படுது. ப்ளேஸ் எந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்குதுன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,300 பேர் முதல் 2 ரவுண்டில் மட்டுமே 3,300 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த்து ப்ளேஸ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமானவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு ஸ்பெஷலைசேஷன் பிரிவு. கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ சீட்ஸ் நம்மளுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,300 சீட் வந்து மாணவர்கள் வந்து முதல் 2 ரவுண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபிஃப்த்து ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டு தான் அதிகமான மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் 2 ரவுண்டில் மட்டுமே 1,800 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அதை அந்த படிப்பை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,100 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 ரவுண்ட்லேயே 1,100 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சில கல்லூரிகள் எவர்கிரீன் காலேஜஸாக இருக்கும், சில டிபார்ட்மெண்ட்ஸ் எவர்கிரீன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ மெக்கானிக்கல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இந்த முதல் 2 ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு ஒரு 700 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட், அதாவது நல்ல கட் ஆஃப் வாங்கின மதிப்பெண் வாங்கின மாணவர்களே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு எவ்வளோ மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 700 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சிஎஸ்பிஎஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமுமே ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட அதில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ங்கிற இந்த கோர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஐடியிலேயே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். முன்னாடி நான் சொன்ன ஐடி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எய்டட் கோர்ஸ்,
ஸோ எய்டட் கோர்ஸ் இல்லாமல் சில அரசு கல்லூரிகளில் வந்து அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சில கோர்சஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மேற்பட்ட மாணவர்கள் முதல் 2 ரவுண்ட்லேயே எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட்டை 2 ரவுண்ட்லேயும் சேர்த்து 371 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 365 மாணவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தென் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டெக்னாலஜி, டிசைன் கோர்சஸ், அதுபோக ஃபைனலாக ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங். மேக்ஸிமம் போன வருஷம் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் நடந்ததில் பெரும்பாலான மாணவர்களோட அதிகப்படியான சாய்ஸஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எடுத்திருக்கிறாங்க, நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவில்லை. பட் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாய்ஸஸாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே நினச்சிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை நோக்கி எல்லாருமே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், அப்படி கிடையாது. இன்றைக்குமே மாணவர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எவர்க்ரீன் டிபார்ட்மெண்ட்டான இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவிலை வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. காரணம் என்ன பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரிகள் இடம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் முக்கியம் கிடையாது. நல்ல கல்லூரிகள் போகிறப்ப நம்மளுக்கு வந்து நல்ல கல்லூரிகள் மட்டும் கிடைச்சாலே போதும், அங்கே போயிட்டு நம்ம வந்து எப்படியும் பிளேஸ்மெண்ட் வாங்கிடலாம். ஸோ மாணவர்கள் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன துறையில் விருப்பம் இருக்குதோ அந்த துறையை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் அண்ட் மோஸ்ட் செலக்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் 2022. இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். மிகவும் நன்றி.